கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் இயேசு உங்களோட கிரவுளித்தின் சார்பிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து நம்ம மோசை குறித்து பார்த்துக்கிட்டே வரோம் இல்லைங்களா, அவருடைய பிறப்பு வளர்ப்பு, அவருடைய அரண்மனை வாழ்க்கை, அதுக்கப்புறம் ஓட்டம், திருமண வாழ்க்கை, திருமணத்துக்கு பிறகு அவங்க மனைவியோடைய மனநிலை, அதுக்கப்புறம் அவங்களுடைய ஊழிய அழைப்பு, இப்பொழுது அவர் எகிப்தை நோக்கி புறப்பட்டு வருகிற காரியம், இதெல்லாவற்றையும் இதுவரை தியானித்து கொண்டே வந்தோம். இந்த நாட்களில் அவர் யார் இடத்துல பேசுகிறார் என்பதை குறித்து இன்னைக்கு வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம், யாத்திராவத்தின் புத்தகம் 5 முதல் வசனம் வாசிக்கலாமா? பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், யார் யாரு? மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தரின் பிள்ளைகளே, மோசேயும் ஆரோனும், மோசேக்கு பிளான் எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்துட்டார். இதுதான் பிளான் அப்படின்னு கர்த்தர் கொடுத்துட்டார். அது ஆரோனுக்கு மோசே டவுன்லோட் பண்ணியிருக்காரு. என்ன செஞ்சிருக்காரு? ஆரோனுக்கு மோசே டவுன்லோட் பண்ணி கொடுத்துருக்காரு. இதுதான் கர்த்தருடைய பிளான், நீ என்னோடு கூட வந்து எனக்காக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டுட்டு போறாரு. இப்போ யாருக்கிட்ட போயிட்டாங்க? பார்வோன். பார்வோன்னா யாரு? எகிப்தின் அதிபதி. அப்போ பார்வோன்னா அவருடைய பெயரா? இல்லை, எகிப்தில் யாரெல்லாம் அதிபதியாக வருகிறார்களோ அவர்களுக்கு பெயர் பார்வோன். அது ஒரு பட்டம். பார்வோன் என்பது என்ன? ஒரு பட்டம். இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்கிறோம் இல்லைங்களா, சீஃப் மினிஸ்டர்னு சொல்கிறீங்களா, அதே மாதிரி அது ஒரு பட்டம். அப்போ அந்த எகிப்தின் அதிபதி, எகிப்தின் தலைவர், எகிப்தின் உடைய நாட்டுக்கே உரிமையாளர் இல்லைங்களா, அவர்கிட்ட போகிறான். ஒரு நாட்டை ஆளுகிற அதிபதி இடத்துல கடந்து போகிறான். ஆமே, நல்லா மோசைக்கு பயம் இருக்காது. ஏன் கேட்டிங்கன்னா, அவன் அரண்மனையிலே வளர்ந்தவன், அரண்மனையிலே வாழ்ந்தவன். அவன் போகிறதுல எந்த விதமான ஒரு கலக்கம், ஒரு பழைய நாட்களில் அவனுக்கு ஒரு கலக்கம் இருந்துச்சு, நம்ம கொண்டு போட்டது அவனுக்கு தெரிஞ்சு நம்ம கொண்டு. இப்போ அவன் இறந்துட்டான், இப்போ அவன் இல்லை இல்லைங்களா. இவன் கடந்து போகும்போது வேற ஒரு பார்வன் வந்திருப்பான். இப்போ யோசித்து பாருங்க, மோசைக்கு அங்கே போகிறது ரொம்ப கம்பீரமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க தெரிஞ்சவங்க, ஏற்கனவே இருந்த பழைய ஆட்கள், ஒருவேளை இருந்திருக்கலாம். அவன் போகும்போது தான் வளர்ந்த இடம், எப்பவுமே தான் வளர்ந்த இடத்துக்கு போகும்பொழுது ஒரு பெரிய பயம்லாம் இருக்கார். ஆரம்பத்தில் வேணால் ஒரு பயம் இருக்கலாம், அதுக்கப்புறம் இலகுவாக அதை எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஆனால் ஆரோனுக்கு எப்படி இருந்து யோசிச்சு பாருங்க, அரண்மனை வாசலை கூட அவன் பார்த்தது கிடையாது. அவன் எங்கே இருக்கிறான்? தனியாக ராமசிஸ் என்கிற இடத்துல அவங்க தனியாக வச்சுட்டு இருக்காங்க, தனியாக இருக்காங்க. அங்கே அது ஒரு பெரிய சிட்டி மாதிரி, அது அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அங்கே இருந்து அங்கே வேலை செய்து அங்கே வாழ்கிற ஒரு கூட்டம் இவங்க. முதன்முறையாக எங்கே வரான்? பார்வோனை சந்திக்க அவன் அரண்மனைக்கு வரான். ஆமேன், அல்லேலூயா. ஆரோனுடைய மனநிலையை இன்னைக்கு யோசித்து பாருங்களேன். மோசேயுடைய மனநிலையை கூட நீங்கள் யோசிங்க. அவன் ஒரு குற்ற உணர்வோடு தான் அந்த அரண்மனைக்குள்ளே வரான். ஒரு குற்ற உணர்வு அவனுக்குள்ளே ஏற்படுது. ஐயோ, நம்ம என்ன செய்வோம், இங்கே தான் வளர்ந்தோம், யாராவது பார்த்து நம்மளை காட்டி கொடுத்துருவானே, ஒரு குற்ற மனசாட்சியோடு கூடுது அவன் வரான். ஆனாலும் தான் வளர்ந்த இடம், மாம்சமாக தான் வளர்ந்த இடம் இல்லைங்களா, அதெல்லாம் அவன் 40 மறந்திருந்தாலும் அந்தந்த பகுதிக்கு போகும்போதுலாம் அந்தந்த நினைவோடு கூட தான் அவன் இருந்திருப்பான். அப்போ கத்திரி பிள்ளைகளை, இந்த நாட்களில் ஆரோனுக்கு அந்த இடத்துல அவன் வளரவும் இல்லை, அந்த இடத்துல வாழவும் இல்லை, அந்த இடத்துல அவனுக்கான எந்த காரியமும் இல்லை. ஆனால் மோசேயோடு கூட அவன் வருகிறான். எப்படி வரான்? தேவனுடைய ஒத்தாசையோடு கூட வருகிறான். ஆரோனும் மோசேயும் யாருடைய ஒத்தாசையோடு வருகிறாங்க? தேவனுடைய ஒத்தாசையோடு கூட அந்த பார்வோன் அரண்மனைக்குள்ளே வராங்க. அவமே நல்லா, கத்திரி பிள்ளைகள், இன்றைக்கி யாருடைய ஒத்தாசையோடு கூட நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க? ஒரு வேலைக்கு போகணுமா? யாருடைய ஒத்தாசையோடு போகணும்? கர்த்தருடைய ஒத்தாசையோடு போகணும். ஒரு திருமண காரியத்தை பேச போகிறீங்களா? யாருடைய ஒத்தாசையோடு போகணும்? கர்த்தருடைய ஒத்தாசையோடு போகணும். ஒரு ஸ்கூல் சேர்க்க போகிறீங்களா? யாருடைய ஒத்தாசை வேணும்? கர்த்தருடைய ஒத்தாசை வேணும். அப்படி இருக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய ஒத்தாசை இல்லாமல், அவருடைய அந்த கரம் பிடித்தல் இல்லாமல் நம் செய்கிற காரியம் ஒன்றும் ஜெயமாய் இருக்காது. ஆமீன், ஜெயமாய் போகாது, ஜெயமாய் வாய்க்காது. அப்படியானால் இன்றைக்கு இவங்க போன உடனே ஜெயம் கிடைக்குதா? ஓகே, இன்றைக்கு கத்தரை பிடிச்சிட்டு தான் போகிறாங்க. ஆரோனுக்கு ஒரு பயம் இருக்குது, ஆண்டவரே கூட வாங்க 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 அரண்மனைக்கு போகிறேன், வாங்க வாங்க. திடீர்னு பார்வோன் என்ன செஞ்சிடலாம்? கொலை கூட செஞ்சு போட்டுடலாம் ஆண்டவரே அப்படின்னு பயந்துக்கிட்டு போகிறான் ஆரோன். மோசையும் ஒரு வயத்தில் தான் போகிறேன். ரெண்டு பேரும் அங்கே போய் என்ன சொல்கிறாங்க? பார்வோன் இடத்தில் போய் நேராக போய் நிற்கிறாங்க. அவமே நிற்கவே முடியாது. ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் நிற்க வைக்கிறார், நிற்க வைக்கிறார். எனக்கு நீங்களும் நானும் நிற்க முடியாத இடங்களிலே தலை நிமிர்ந்து நிற்க செய்கிற தேவன். ஆமீன், ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? நீங்களும் நானும் நிற்க முடியாத இடம், நீங்களும் நானும் போகக்கூடாத ஸ்தானம், அந்த இடத்தெல்லாம் கர்த்தர் நம்மை போய் நிறுத்த ஆசையாக இருக்கிறார். ஆமீன். இவங்களை கொண்டு போய் ஒரு அதிபதி முன்பாக நிறுத்தி அவர் சொல்ல பாருங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். ஆமீன், கர்த்தர் சொல்லியிருக்கலாம் இல்லையா?
கர்த்தர் எங்களை வனாந்திரத்தில் போய் பலியிட சொன்னாருங்க, சொல்லியிருக்கலாம் ஐயா. யெகோவா எங்களை வனாந்திரத்தில் போய் பலியிட சொன்னார், சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஆனால் இவன் எப்படி சொல்கிறா பாருங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். ஆமேன். கர்த்தர் நான் என்ன செஞ்சுட்டு இருப்பான், ஓ தெய்வமா, உங்கள் தெய்வமா, அந்த எந்த தெய்வம், 1008 கொஸ்டின் வந்திருக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாமல் இவன் நெத்தியில் அடித்த மாதிரி சொல்கிறா பாருங்க, இஸ்ரவேலின் தெய்வனாகிய கர்த்தர். ஆமேன். அல்லேலூயா. நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் யார் தொழுது? இயேசுவை தான் தொழுது கொள்கிறோம். இல்லை, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நான் தொழுது கொள்ளுகிறேன். ஆமேன். அல்லேலூயா. என்ன சொல்லணுமா? கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நான் தொழுது கொள்ளுகிறேன். அல்லேலூயா. இந்த கர்த்தரி பிள்ளைகளை முழு பெயரை சொல்லுங்க, எங்க சொன்னாலும் முழு பெயரை பிரகடனப்படுத்துங்க, அதுதான் ரொம்ப நல்லது. இவன் சொல்லும் பொழுது, இஸ்ரவேலராகி எங்களுக்கு ஒரு தெய்வம் இருக்கிறது, அவர் பெயர் கர்த்தர், அவர் பேசுகிறார். ஆமேன். அல்லேலூயா. எவ்வளோ ஃபயராக்கி அல்ல, தெய்வத்தை குறித்து அவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்பொழுது, இன்ட்ரோடியூஸ் பண்ணி சொல்லும்பொழுது எப்படி சொல்கிறான், ரொம்ப அருமையாக மகிழ்வோடு கம்பீரத்தோடு கூட சொல்லுகிறான். ஆமேன். அல்லேலூயா. ஏன், எகிப்தில் இருக்கிறதெல்லாம் தெய்வமே இல்லை, எகிப்தில் அவங்க வணங்குறது எதுவுமே தெய்வம் இல்லை, எந்த தெய்வமும் தெய்வம் இல்லை என்பது யாருக்கு தெரியும், மோசேக்கு தெரியும், இது ஆரோனுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இன்றைக்கு அவர் சொல்றாரு பாருங்க, கர்த்தர் வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எங்கேயா? வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை, நாங்கள் போய் கானானில் பண்டிகை கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டா என் விட்டுருவானா? எங்கள் சொந்த தேசத்துக்கு போகிறோம் விட்டுருவானா? நாங்கள் 430 வருஷம் உனக்கு அடிமையாக இருந்துட்டோம், எங்களை விடுதலை செய், நாங்கள் போகிறோம், கர்த்தர் குறித்த நாட்கள் வந்துருச்சு, என்னை ரட்சகனாக கர்த்தர் எழுப்பியிருக்கிறான், போகிறேன், விட்டுருவானா? விடமாட்டான். வனாந்திரத்திலே பண்டிகை. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தரி பிள்ளைகளை இன்றைக்கும் வனாந்திர பண்டிகையை கர்த்தர் விரும்புகிறவரா இருக்கிற அவங்க இருதயம்தான் வனாந்திரம், அதற்குள்ள கர்த்தரை குறித்த பண்டிகை அனுசரிக்கப்பட வேண்டும். வனாந்திரமான உங்கள் இருதயத்துக்குள்ளாக கர்த்தரை குறித்த துதியும் ஆராதனை இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வனாந்திரத்தில் நினைச்சி பெற பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிடு. பார்வோனே, என் சின்னங்களை போகவிடு, அவன் வந்து சொல்கிறான் பாருங்க என்று சொல்லுகிறார் என்றார்கள். ரெண்டு பேரும் கோரஸாக சொல்கிறாங்க, ரெண்டு பேரும் கோரஸா இந்த விஷயத்த சொல்றாங்க, சொல்லுகிறார் என்றான். ஒருத்தன் இல்லை, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஒரே விஷயத்த அப்படியே பார்வோன்ட்ட ரெண்டு பேரும் ஒன்னா சொல்றாங்க. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, பார்வோன் வந்து ரொம்ப நல்லவன் இல்லைங்களா? சரி சரி, நீங்கள் எல்லாம் பெட்டி பெட்டிக்கெல்லாம் கட்டிட்டு போயிட்டு வாங்க, 3 நாள் தானே அப்படின்னு சொல்லிடுவான்னு இவங்க நினைச்சாங்களா? ஆண்டவர் முன்கூட்டியே சொல்லிட்டார், அவங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான், அவன் இருதயம் கடினமாக தான் மாறும், நானே அந்த இருதயத்தை கடினப்படுத்துவேன். ஏன், அங்கே இருக்கிற தெய்வங்கள் எல்லாம் தெய்வங்கள் இல்லை என்பதை என் ஜனங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிட்டு எகிப்து விட்டு வெளியே வந்தாதான் அவங்க என்ன செய்வாங்க, என்னை தொழுது கொள்வார்கள் அப்படிங்கிற நோக்கத்தோடு கூட கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அப்படியே முரட்டாட்டம் பிடிச்ச மாதிரி தான் நிற்பான், ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பான். இன்னும் கேட்டிங்கன்னா அவங்களை ரொம்ப கடினப்படுத்துவான், ரொம்ப உபாதைக்குள்ள அவங்கள உட்படுத்துவான், எல்லாம் நடக்கும், ஆனாலும் கூட நான் உங்களை விடுவிப்பேன். இன்றைக்கு ஒரு வேளை நம்ம விடுதலை ஆக வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட இருக்கலாம், ஆனால் பார்வோனின் ஆவி உங்களை சபைக்குள்ளே விடாது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், நான் ஆராதிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், ஆனால் என்ன செய்ய முடியாது, ஒரு திருச்சபைக்குள்ளே உங்களால் போக முடியாது. காரணம் என்ன? பார்வோனின் ஆவி உங்களை பிடித்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் திருச்சபைக்கு போகலாம், நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், நான் தான் போகல, அங்கே நடக்கிறதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல, அந்த போதகரை பிடிக்கல, அங்கே இருக்கிற விசுவாச குடும்ப கும்பலை பிடிக்கல, அங்கே ரெண்டு குடும்பம் மட்டும்தான் இப்போ பாஸ்டருக்கு ரொம்ப ஃபேவராக இருக்காங்க, ஒரு குடும்பம் ஃபேவராக இருக்காங்க, இப்போ பணம் காரவங்களை மட்டும்தான் கவனிக்கிறாங்க, ஏழைகளை கவனிக்கல, இப்படி நிறைய விஷயம் உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், எந்த காரணமோ எந்த ரீசனோ எதுவாக இருந்தாலும் நீங்க சபைக்குள்ள போலனா உங்களை பார்வோனின் ஆவி பிடித்து இருக்கிறது என்றும். ஆமே. சரி, ஒரு சபையில 100 குடும்பம் இருக்குன்னு வச்சுங்க, ஏன் உங்களுக்கு மட்டும் இதெல்லாம் தோணுது? மற்ற 99 குடும்பம் சபைக்குள்ளே வந்துட்டுருக்காங்களே, ஏன் அவங்க போதகரை குறித்து யாருக்கு தப்பாக தெரியல? ஏன் அங்கே இருக்கிற ஜனங்களை குறித்து யாருக்கு தப்பாக தெரியல? ஏன் இந்த மாதிரி அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, இவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு ஏன் அவர்களுக்கு புரியலை? ஏன் புரியலை? அப்போ உங்களுக்கு மட்டும் புரியுதுன்னா என்ன அர்த்தம்? பார்வோனின் ஆவி உங்களிடத்துல கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் இது எதுவுமே கிரியை செய்யாது. என் தேவனை தொழுது கொள்ள போகிற ஸ்தலத்துக்கு என்னை கர்த்தர் கொண்டு போவீராக என்று சொல்லி, ஓ எப்பொழுது ஞாயிற்றுக்கிழமை வரும் என்று சொல்லி, ஓ கடந்து போவோம். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம அரபு தேசங்கள் இருந்தால், வெள்ளிக்கிழமை எப்பொழுது வரும், நான் கர்த்தரை ஆராதிக்க போகிறேன் என்று சொல்லி ஓடி தேவனை தொழுது கொள்ளும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, குறை சொல்லுகிற கண்களும், குறை பேசுகிற வாய்களும், குறையை கண்டுபிடிக்கிற இருதயமும்
பார்வோனின் இருதயம். ஆமென். அது உங்களுக்கு எனக்கு தேவையில்லை. ரெண்டாவது வசனம், அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலரை போக விட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதுக்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலரை போக விடுவதில்லை என்றான். அவர் யார்? மொத்தமாக எத்தனை வருஷமா அவங்க இருக்காங்க? 430 வருஷமா, அட 400 வருஷமா இருக்காங்க. ஆனால் பார்வோனுக்கு கர்த்தர் யாருன்னு தெரியல. அப்போனா இந்த ஜனங்க என்ன செய்யலை? ஆராதிக்கவே இல்லை, கைத்தட்டி பாட்டு பாடவே இல்லை, தொழுது கொள்ளவே இல்லை, இல்லைங்களா? இவன் யாருன்னே யாருன்னு தெரியலங்கிறான். ஒருவேளை திமிர்த்தனமாக சொன்னால் கூட அது பாருங்க, அழகாக சொல்கிறான், நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தை கேட்கறதுக்கு அவர் யார்? நான் ஏன் வார்த்தை கேட்கணும்? அவர் யார்? எனக்கு மேலே இருக்கிற அதிபதியா, இல்லை எல்லா நாடுகளையும் அரசாளுகிற அகாசிவர ராஜாவா, இல்லையே? அவர் யார்? நான் கர்த்தரை அறியன், எனக்கு தெரியாது, நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றார். கர்த்தரை அறியாது கர்த்தர் யாருன்னு கேட்டு அந்த பார்வோனுக்கு அவர் யார் என்பதை காண்பிக்கிற தருணமாய் இதை கர்த்தர் எடுத்துக்கொள்ளுகிறார். ஆமே நல்லலுவியா. நம்ம கூட நிறைய பேர்கிட்ட சொல்லுவோம், வாங்க சபைக்கு வாங்க, ஆண்டவர்கிட்ட வாங்க, சர்ச்சுக்கு வாங்க, நீங்கள் ஜபம் பண்ணுங்க, நீங்கள் விடுதலை ஆகிடுவீங்க, வர முடியலன்னா கூட வீட்டில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, நல்ல விடுதலை இடம் சொல்லுவேன் இல்லைங்களா? அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு கர்த்தரையே தெரியாது, எனக்கு யாருன்னே தெரியாது. ஜனங்க சொல்கிறாங்களா? சிலர் சொல்லுவாங்க, ஸ்கூல்லே எனக்கு தெரியும், எனக்கு காலேஜில் தெரியும், எனக்கு வேலைக்கு போன இடத்துல தெரியும் சொல்கிறாங்களா? அப்போ கத்திரிய பிள்ளைகளே, அறியாத ஜனங்களிடத்தில் நீங்கள் போய் கர்த்தரை குறித்து அறிவிப்பு கொடுங்க, அறிக்கை பண்ணுங்க, கர்த்தரை குறித்து சொல்லுங்க. அதுதான் சுவிசேஷம், அதுதான் காஸ்பல். இந்த கர்த்தர் உங்களையும் எனக்கும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? கர்த்தரை அறியாத ஜனங்களிடத்தில் நாம் ஓடி கர்த்தரை அறிவிப்பது தான் வேலை. பார்வனுக்கு அறியலைங்கிறான், ஆனால் மோசை அனுப்பிட்டாரே. ஆமேன். இதுக்கு உங்களையும் என்ன அனுப்புகிறாரே. ஆமேன். அறியாத ஜனங்களிடத்தில் நீங்களும் நான் போக வேண்டியது கட்டாயமாக இருக்கிறதே. பயமாக இருக்கா? மோசை மாதிரி பயப்படுறீங்களா? இல்லை. கர்த்தர் சொன்னே, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமேன். கர்த்தர் சொல்றே, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் தேவன். கர்த்தர் சொல்றார் பிள்ளைகளை, நல்ல மோசை ஆறுனும் பயந்து ஆளுக்கு ஒரு பக்கத்து ஓடி போயிருந்தாங்கன்னு நான் ஒன்றும் செய்ய முடியாது. இவன் எப்படி சொல்லியிருப்பான்? இவங்க போயிட்டு என்ன சொல்லியிருப்பாங்க? கர்த்தரங்களை அனாந்தரத்திலே ஆராதனை செய்யும்படி போக விட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லியிருப்பான். அவன் எப்படி சொல்லியிருப்பான்? ஒரு அதிகார தோரணை, ஒரு அதிபதி இல்லைங்களா? அதிபதி, அதிபதியோட தோரணையோடு அவன் சொல்றான், இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தை கேட்கறதுக்கு அவர் யார்? அவன் கேட்டது அதிகார தோரணை, அவர் யாருப்பா அப்படின்னு கேட்கல. அந்த அதிகார தோரணையிலே இவங்களுக்கு பயம் வந்துட்டுருக்கோம் இல்லைங்களா? பயம் வந்துட்டுருக்கோம். விட்ட ஆளுக்கு ஒரு பக்கம் தெரிச்சு ஓடிடுவாங்க. ஆனால் ஓடாமல் நிற்க செய்தது தேவ ஆவியானோட ஒத்தாசை. ஆமீன். ஒரு அதிபதி முரட்டாட்டமான, ஒரு பயங்கரமான, கொலைக்கும் பயப்படாது ஒரு அதிபதி முன்பாக நின்று பேசுவதற்கு தைரியத்தை கொடுத்தது என் ஆண்டவராக இயேசு. ஆமேன். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் பேசும்போது, யாருக்கு முன்னாடி பேசும்போது என்ன பேசுவோம்லாம் நீங்கள் நினச்சே பார்க்காதீங்க, நானே உங்களிலிருந்து பேசுவேன். ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவர் பேசிட்டுருக்கார். மோசையை பேசுனா இல்லை, ஆண்டவர் வாயத்திருக்கிறார் பார்வோனுக்கு முன்பாக. பார்வோன் மோசையை பார்த்து கேள்வி கேட்குறாமே. அத்துறை பிள்ளைகளை இன்றைக்கு பாருங்கள், ஒருவேளை பார்வோனன் ஆவி உங்களை செபிக்க விடாமல், ஆராதிக்க விடாமல், சபைக்குள்ளே போக விடாமல் உங்களை பிடித்து வைத்திருக்குமானால் இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கள், பார்வோனின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் கட்டிந்து கட்டுக்கிறோம் ஐயா, அது எங்களை விட்டு தூரப்போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சொல்லுங்கள், விடுதலையாகுங்க, ஆலயத்தை நோக்கி வாங்க. சில கிராமங்களுக்கு நாங்கள் சுவிசேஷம் கடந்து போகும் சொல்ல கடந்து போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பாட்டு போடுவாங்க, நல்லா கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பாங்க. அவங்க ஒண்டி தான் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க கணவரோ, அவங்க மாமியாரோ, அவங்க குடும்பத்தார் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. கிராமம் இல்லைங்களா? வெளியே வர்றதுக்கு 2-3 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் நடக்க வேண்டி இருக்கும். போக்குவரத்து வசதி இருக்காது. ஆனால் ஆண்டவரை தெரிஞ்சுட்டு எப்படியோ எங்கேயோ அறிவிப்பு கொடுத்து அறியப்பட்டு அவரோட வாஞ்சியோடு கூட செபிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் போய் ஒரு சாட்சியில் நான் அந்த மாதிரி கேட்டுக்கிட்டேன். ஆனாலும் கூட ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போக முடியல. அந்த மகள் அழுத அழுகிக்க அழவே இல்லை. 5-6 கிலோமீட்டர் தாண்டி என்னால் ஒரு ஆலயத்துக்கு போக முடியாது, என் குடும்பம் என்னை விடவில்லை. இது பார்வோனின் ஆவி. ஆமேன். இப்படிப்பட்ட எங்கெங்கெல்லாம் மாட்டிக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேர் விடுதலையாக நீங்களை நான் ஜெபிக்க போகிறோம். சரிங்களா? ஜெபிக்கலாமா? எங்கள் பரலோகத்தில் நல்ல தகப்பன், இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான வேலைக்காய் நன்றி, நாளில் கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. அடவர் எங்கெங்கெல்லாம் ஆலயத்துக்கு போகக்கூடாதபடி, ஓ கர்த்தருடைய வார்த்தை கேட்கக்கூடாதபடி, ஓ மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு இருக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளை கர்த்தர் தாமே பார்வோனின் ஆவியிடத்திலிருந்து விடுவிக்க முடியாத ஜெபிக்கிற இயேசுவ நாமத்தினால். படுக்கைகளும் கண்ணீரும் கடன்களும் கஷ்டங்களும் எல்லாம் மாறட்டே இயேசுவ நாமத்தினால். பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை தருவீரான் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you all.